Hi and assalamu alaikum. Welcome back to my channel Aattukutti Craft. இன்னைக்கு நாம என்ன கிராஃப்ட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹார்ட் கன்னும் ஒரு கார்ட்போர்ட் வச்சு தான் சூப்பராக ஒரு வால் ஹேங்கிங் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற ரெகுலர் வீடியோஸ்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு எம்டியாக அது மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். ஸ்கொயர் ஷேப்பில் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த கார்ட்போர்டில் இந்த சைடு ஒரு 7 சென்டிமீட்டரும் அந்த சைடில் ஒரு 7 சென்டிமீட்டரும் நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து இது மாதிரி ஒரு லைன் பண்ணிக்கிறேன். மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ரெண்டு சைடுமே லைன் பண்ணிட்டேன். லைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனோட அந்த ரெண்டு ஸ்பேஸையுமே விட்டுட்டு இப்போது மிடில் இருக்க இடத்துல நான் ஏதாவது ஒரு ஃப்ளவர் மாதிரி நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஏதாச்சும் ஃப்ளவரு அப்புறம் கொஞ்சம் லீஃப் இருக்க மாதிரி குட்டியாக ஒரு பிளான்ட் இருக்க மாதிரி நான் வந்து இதில் வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு என்ன தெரியுமோ, உங்களுக்கு என்ன வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுதோ நீங்கள் அதே மாதிரி வரைஞ்சிக்கலாம். இதே மாதிரி ஃப்ளவர்ஸ் தான் வரையணும் அப்படின்னு கிடையாது, நீங்கள் உங்களோட நேம் எழுதிக்கலாம், வெல்கம் போர்டு மாதிரி கூட இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃப்ளவரும் கொஞ்சம் லீவ்ஸும் இருக்க மாதிரி குட்டியாக ஒரு பிளான்ட் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது இதில் ஹார்ட் கன் வச்சுட்டு நம்ம என்ன வந்து ட்ரா பண்ணியிருக்கோமோ அதை நம்ம அப்படியே இந்த ஹார்ட் கனில் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இந்த ரெண்டு லைன் போட்டோம் இல்லையா ஸ்டார்டிங்லேயே, அந்த ரெண்டு லைனையும் நான் ஹார்ட் கனில் வந்து இப்படி ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிளான்ட்டு ஃப்ளவர்லாம் வரைஞ்சோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நான் ஹார்ட் கனில் இதே மாதிரியே நான் வந்து அழகாக பென்சில் எப்படி ட்ரா பண்ணமோ அதே மாதிரியே ரொம்ப அழகாக சூப்பராக வரும். நீங்கள் ஹார்ட் கனில் ட்ரை பண்ணாலும் என்ன ஷேப்க்கு நம்ம வந்து ட்ரா பண்ணுறோமோ அதுவுமே அப்படியே வரும். பயப்படாமல் நீங்கள் ஹார்ட் கன் வச்சு இதை ட்ரை பண்ணலாம். இது ஃபுல்லாமே என்னெல்லாம் ட்ரா பண்ணியிருக்கணும் அது எல்லாத்தையுமே நான் இதே மாதிரியே ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா கீழேயும் மேலேயும் நாம் வந்துட்டு ரெண்டு லைன் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ரெண்டு லைன்லேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா குட்டி குட்டியாக ஏதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு டிசைன் வந்து இருக்க மாதிரி ஒரு பார்டர் மாதிரி இது மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். குட்டி குட்டியாக கொசுவத்தி சுருள் மாதிரி தான் ஃபுல்லாமே நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் போடலாம், ஸ்டாண்டிங் லைன் போடலாம், நீங்கள் என்ன உங்களுக்கு தோணுதோ அதே மாதிரி இந்த பார்டர்ஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெண்டு சைட்லேயுமே இதே மாதிரியே எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு டிசைனை நான் வந்து ட்ரா பண்ணிட்டேன். ட்ரா பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு நாம் டைம் கொடுக்கணும். ஹார்ட் க்ளூ கன்னில் பண்ணாலே நாம் வந்து டக்குன்னு வந்து ட்ரை ஆகிடும். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது, டக்குன்னு ட்ரை ஆகிடும். ஸோ நீ நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து உடனே உடனே பண்ணிடலாம். கொஞ்சம் குட்டி குட்டியாக நெருக்கமாக நான் வந்து இது ஃபுல்லாத்துலேயுமே என்ன செய்கிறேன் ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் மொத்தமாக வர மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. மெலிசாக பண்ணினீங்கன்னா பிரிஞ்சிட்டு வந்துடும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ ஃபுல்லாமே நான் வந்து எல்லாத்துலேயும் நமக்கு என்ன தேவையோ அது மாதிரி நான் வரைஞ்சிட்டேன். இப்போ இதில் வந்து கோல்டன் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் என்கிட்ட இருந்துச்சு, அந்த பார்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பார்டரில் மட்டும் நான் இந்த கோல்டன் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். மேலேயும் கீழேயும் இதே மாதிரியே நான் ரெண்டு சைட்ஸ்லேயுமே இந்த கோல்டன் கலர் பெயிண்ட்டை வந்து நான் இதில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு பார்டர்லேயும் நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா கோல்டன் கலர் பெயிண்ட் வந்து ப்ரஷ் எடுத்து இதில் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணால் அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ வந்துட்டு நான் ப்ரஷ்ஷில் வச்சு இதில் அழகாக நான் இது மாதிரி எங்கெங்கெல்லாம் நம்ம வரைஞ்சிருக்கோமோ அதிலெல்லாம் நான் வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் இந்த என்ன சொல்கிறது இந்த ஹார்ட் க்ளூ கன் பெயிண்ட் இந்த
ப்ளூ இருக்கு இல்லையா, இது மேலே பெயிண்ட் பண்ணால் ரொம்ப டார்க்காக தெரியாது, வெள்ளையாகவே தெரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் இன்னும் ஒரு கோட்டிங் கொடுத்துருங்க. அப்போ தான் இது வந்து உங்களுக்கு டார்க்காக தெரியும். இந்த கோல்டு கலர் வந்து ரெண்டு கோட்டிங் பண்ணி முடிச்சிடுறேன். முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் கிளிட்டர் பவுடர் இருக்கு இல்லையா, அதுவுமே நான் கோல்டன் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். கோல்டன் கலர் கிளிட்டர் பவுடர் எடுத்து அந்த பெயிண்ட் செகண்ட் கோட்டிங் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா காயாமல் இருக்கும் போதே அப்போவே நீங்கள் வந்துட்டு மேலே இப்படி லைட்டாக இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுருங்க. இதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நான் மேலே வந்துட்டு இப்படி லைட்டாக பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து நம்ம தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அதில் கரெக்டாக ஒட்டிக்கும். இப்போ வந்து கிளிட்டர் பவுடர் வந்து நம்ம போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா இப்போது நான் ரெட் கலரில் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ரெட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் எதுக்கு அப்படின்னா, இந்த கோல்டன் கலர் பெயிண்ட்டு வந்துட்டு ரொம்ப என்ஹான்சிங்காக காமிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பிளாக் கலர் பெயிண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். நம்ம வரைஞ்சிருக்க அந்த கோல்டன் கலர் ஹார்ட் க்ளூ கண்ணில் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதில் படாமல் இந்த பிளாக் கலர் பெயிண்ட்டை வந்து நீங்கள் இது ஃபுல்லாமே அடிச்சுக்கோங்க. நான் பொறுமையாக பார்த்து பார்த்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த அவுட்லைன்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் பெயிண்ட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்லைன் ஃபுல்லாமே நீங்கள் ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அவுட்லைன்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எம்டிஆருக்கு இந்த கார்ட்போர்டு ஃபுல்லாமே பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு சூப்பராக ஒரு வால் ஹேங்கிங் ரெடி ஆகிட்டோம். நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் இதை காமிக்கிறேன் பாருங்கள். இதை நீங்கள் வந்துட்டு டபுள் சைட் டேப் போட்டு வாலில் ஹேங் பண்ணாலும் சூப்பராக இருக்கும், இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு உள்ளன் த்ரெட் வச்சு நீங்கள் ஹேங் பண்ணாலும் ரொம்பவே அழகாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.